வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 சனிக்கிழமை மாசி மாதம் 5ஆம் நாளுக்கான பலன். இன்னைக்கு சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல பிற்பகல் 1:29 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். பத்தாவதுக்கு அஷ்டமி திதி பிற்பகல் 1:20 வரைக்கும் நமக்காக இருக்கு வளர்கிரையில. அதுக்கப்புறம் மேல் நவமி திதி அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பிச்சிடுது. நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம், நல்ல சந்திப்பு, கையெழுத்திடக்கூடிய விஷயம், ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம், ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது இருந்ததுன்னா பிற்பகல் 1:20 அப்புறம் மேல் தள்ளி நவமி திதியில பண்றது உத்தமமா இருக்கும். அஷ்டமியை விட நவமி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது சித்திரை சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் இந்த பத்தலை வெத்தலை அப்படின்னு, ஆமாங்க இது பத்துல எனக்கு இது கட்டுப்படி ஆகலை, இது சரிப்பட்டு வராது, ரொம்ப குறைச்சு கேட்குறீங்க, ரொம்ப கூட குறைச்சு பேசுறீங்க, கூட்டி குறைச்சு சொல்றீங்க அப்படின்னு, இந்த கூட்டி குறைச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சார் சந்திராஷ்டமம்னா இப்படி கூடணும் குறையணுமா, பேரெல்லாம் பேசணுமா, நமக்கு வரதெல்லாம் வராதா, சந்திரனுக்கே பேரம் பேசுறது வரல, அப்புறம் உங்களுக்கு எப்படி வரும்? அப்போ சார் இதுக்கு என்ன பரிகாரம்? விளையாட்டெல்லாம் போதும், கிண்டல்லாம் போதும், இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன மாற்று உபாயம், இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன பரிகாரம்ங்கிறது தெரிஞ்சுட்டு இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கு உடன் உங்களை தேடி நாடி வரும். அப்போ பரமேஸ்வரன் பார்வதி தேவியோட வழிபாடு, அவங்க ரெண்டு பேர்த்தையும் தாய் தகப்பனாவே பாவித்து அம்மா அப்பான்னு உச்சரித்து ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை 108 கேட்கிறதும், சிவா ஆலயங்கள்ல வழிபாடுகள் தரிசனங்கள் வில்வத்தால் அவரை அர்ச்சனை செய்யறதும், கோவில் போக முடியாதவர்கள் கூட இருந்த இடத்திலேயே 108 ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் உங்களுக்காக நிச்சயம் இருக்கும். இப்படி சந்திரன் 2 கார்த்திகை நட்சத்திரத்திலையும் பிற்பகல் 1:29 அப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க? மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுக்கு கத்துக்கணும். வேலைன்னு வந்துட்டா நீங்க வெள்ளக்காரனா இருப்பீங்க, ஆனா அடுத்தவர்கள் வெள்ளக்காரங்களா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் வேற ராசி. இப்போ உங்க கூட எப்படி ஒத்து போய் வேலை செய்யறது, உங்க வேகத்துக்கும் உங்க ஸ்பீடுக்கும் உங்களோட ஷார்ப்னஸுக்கும் அவங்களால வேலை செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அனுசரித்து தோல்ல கை போட்டு தட்டி கொடுத்து பரவாயில்ல அப்படின்னு கன்சிமிட்டி வேலைகள் வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டா வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சார் வேலைக்கு ஆள் வர்றதே கஷ்டமா இருக்கு சார், ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை மேஷராசி நேர்களுக்காக டக்குன்னு கோபப்பட்டுறாதீங்க. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பார்த்தா சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஸ்பீடு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள், அறிமுகங்கள், இவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை மனதில் நிறைய இருக்கும், பட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டை தள்ளி போட்டு இல்லை ஆள் இல்லை வரலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தள்ளி போட்டு பேச வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு. பிள்ளைகளால் கொஞ்சம் சங்கடப்படுவதும், பிள்ளைகள்கிட்ட வாத விவாதங்களில் ஈடுபடுறதும், ஒரு வாத விவாதத்துக்கு அப்புறமேல் ஒரு பஞ்சாயத்துலேயோ ஒரு வம்புலேயோ ஒத்துப்போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுசரிச்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு. வெண்ணெய் திரண்டு வரும்போது மிதனராசி நேர்களே பானையை போட்டு உடைச்சிடாதீங்க, வெண்ணையும் சேர்ந்து கீழே சிந்திடும். அப்போ சில்லறை வருமானங்கள், இதர வருமானங்கள், நண்பர்கள்ட்ட உதவிகள் கேட்க வேண்டிய தருணங்கள், குடுக்கல் வாங்கல சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய தருணம். எப்படி ரொட்டேஷன் தான், வட்டி இல்லாத கடன் தான், இந்த ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது, கிரெடிட் கார்டை தூக்கி பேங்க்ல போடுறது, பேங்க்ல இருக்கிறத தூக்கி குடும்பத்துல போடுறது, குடும்பத்துல இருக்கிறத எடுத்து வட்டி அடைக்கிறது, திருப்பி வட்டி எடுத்து வரவு செலவு பண்றது அப்படிங்கிற நிலை உங்களுக்காக இருக்கும். பொருளாதாரத்தை பத்தினும் குறைகள் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு ரவுண்ட் அடிச்சு
அவாடான்னு வந்து திருப்பி இருந்த இடத்துல உட்கார்றதுக்குள்ள போதும் போதும் போயிடும். சந்திரனே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு, அப்புறம் நீங்க ரவுண்ட் அடிக்காம இருக்க முடியுமா? அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். உங்க பையன் கப்பு மேல கப்பா ஜெவிச்சு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ என்ன நீ பாராட்டாம காய் எறிஞ்சிட்டு இருக்கிற, வெங்காயம் எறிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு குடும்பத்துல தாய் தாய் வழி உறவுகள்கிட்ட ஒரு கேலி கிண்டல் பண்ண வேண்டிய தருணம் இருக்கும். இது ஜெவிச்சு வாங்கின கப்பா காசு கொடுத்து வாங்கின கப்பான்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா கடகராசினியர்களே? அப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். கௌரவத்திற்காகவும் மதிப்பு மரியாதைக்காகவும் சில விஷயங்களை மறைத்து செய்வதும் ஒன்னே ஒன்று. இந்த பலிக்கு பலி புளிக்கு புளி நம்ம வந்து காட்டி கொடுத்தலாம். நான் நக்கீரனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். எப்பவுமே யதார்த்தமான மனதுடன் நேராக பேசி இப்படி தான் அப்படின்னு நீங்கன்னா வெற்றிங்கிறது வந்துடும். இந்த பணம் உங்களை தேடி வருமே தவிர நீங்கள் அதை தேடி போகணும் அப்படிங்கிற நிலை இருக்காது. ஒன்னே ஒன்று, அடுத்தவர்கள் மீது கரிசனம், அடுத்தவர்களுக்கான மதிப்பு மரியாதை, அடுத்தவர்களுக்கான ரெகக்னிஷன், அடுத்தவர்களை பாராட்டுவதும் புகழ்வதும் வாய்விட்டு புகழ்வதும் உங்களுக்கான நன்மைக்குரிய அமைப்பு நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, நீங்கள் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளம் டை வாங்கி தரல, கமர்கட்டு வாங்கி தரல, பிஸ்கட் வாங்கி தரல, நான் கேட்டதை நீங்கள் பண்ணலை அப்படின்னு இங்கே எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. மறப்போம், மன்னிப்போம், வாழ்வழிப்போம், ஆதரிப்போம். ஒரு சட்டி நெருப்பு, ஒரு சட்டி பருப்பு. என்னது விசேஷங்கள், பண்டிகைகள், மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் இதெல்லாம் சந்திக்கும் பொழுது அந்த கோபமோ குரோதமோ அதை நிறுத்திடுவோமே, எதிரிகளை பார்த்து ஒரு சின்ன பொன்முறுவல், ஒரு சிரிப்பு, அதுவே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்காக கொடுத்துரும். சமாதானத்தை நம்மளே கொடியாட்டி அசைச்சு கூட்டணிக்குள்ளே கூப்பிடுவோமே, தப்பு கிடையாது இல்லை. அப்போ சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கைக்கான கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி கூட ஓரளவுக்கு நெருக்கி பிடிச்சி சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் டேட்லாம் ரொம்ப கிட்டத்தில் இருக்குது, யார் யார் கூட சேருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்கே அதிகமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு, தொடர்ந்து வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், டென்ஷன், டிஸ்கஷன், தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், ஒரு படபடப்பு அப்படிங்கிறது இருக்கும். சித்தப்பா, பெரியப்பா, அப்பப்பா, போதும்ப்பா அப்படின்னு, அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டு உட்கார வேண்டிய தருணம். பெரிய வேலை ஒரு முடிவுக்கு வந்தது, பெரிய ஒரு கடமை முடிவுக்கு வந்தது, பெரிய ஒரு சமாச்சாரம் இன்னைக்கு முடிஞ்சது தீர்ந்தது அப்படின்னு இப்படி கை ரெண்டையும் தட்டிட்டு தூசு தட்டிட்டு அப்பாடான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உயர்த்தி பார்க்கப்படும், அடுத்தவர்களால் அது காப்பாற்றப்படும், நீங்களும் அடுத்தவர்களை காப்பாத்துவீங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள், வட்டி வரி வாய்தா நாணயத்தை காப்பாத்திட்டா போதும் சார், ஓரளவுக்கு இறுக்கி பிடிச்சி செஞ்சுட்டா போதும் சார், ஓரளவுக்கு சிரமப்படாம தப்பிச்சுக்கிட்டா போதும் சார். அசையும் அசையா சொத்தினுடைய பாரம், இந்த சொத்தை காட்டி காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும்னு போயிடுது சார். சொத்தை வித்தவன்லாம் நல்லா இருக்கான், சொத்தை வச்சு பராமரிக்கிறவன்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் நான் எங்க போய் சொல்லட்டும் கேட்கட்டும்னு கேட்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனத்தடுமாற்றங்கள் பணத்தடுமாற்றங்கள் வருமே தவிர பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு காணப்படலை. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேல, கொஞ்ச நேரமாவது இந்த வீட்டுல படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தான் நிம்மதியா இருக்கலாம். வேலை சொல்லி கொலையா கொள்றாங்க, ஃபைலா வருது, வேலையா வருது, அலைச்சல், தோள்பட்டை வலிக்குது, கை கால் வலிக்குது, முதுகு தண்டோட பகுதி வலிக்குது. இந்த பாரு இந்த ஃப்ரெண்டுக்காக ஒரு இது கேட்டேன்ல, அதை நீங்க செய்யவே இல்லை அப்படின்னு, இந்த செய்யவே இல்லை அப்படிங்கிற விஷயம், இந்த குத்து மதிப்பா யூகிக்க வேண்டிய தருணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பற்றாக்குறைகள், பத்தலை வெத்தலை அப்படின்னு கொஞ்சம் புலம்பித்தான் ஆகணும். இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ், ரீசார்ஜஸ் ஃபெயில் ஆகிறது, அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ரெனியூவல் பண்ண வேண்டிய விஷயங்களை ஞாபகப்படுத்துறப்ப அம்மா இல்லை அலைஞ்சிட்டு வரணும் இல்லை அப்படின்னு போகும்போது ஆதார் கார்டை மறக்காம எடுத்துட்டு போங்க, மறந்துடுவீங்க. திருப்பி வண்டி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வரணும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. துலாம் ராசி நேயர்களே, ஞாபக மறதி, மன உளைச்சல், அலைச்சல், தூக்கமின்மை ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துட்டு இருக்கும். அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், அன்புக்குரிய உறவுன்னு வந்துட்டா அவர்கள் மட்டுமே மெய், அவங்கள நம்ம நம்பித்தான் ஆகணும், கடைசி வரைக்கும் நம்புவோம், தப்பு கிடையாது. நான் சின்ன ராசாவே இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆத்தா கேட்டா எதா இருந்தாலும் நான் செஞ்சிருவேன், இல்ல சின்ன ராசு அப்படின்னு, ஆமா சின்ன ராசு உடனே செஞ்சிருவோம் அப்படின்னா, தாய் தாய் வழி உறவுகள், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, பசுவெள்ளி மாணிக்கம் தங்கம் வைரம் இவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு, இந்த தாய் மீது கொண்ட பாசம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். தாய் நாடு, தாய் மொழி, தாய் பூமி, இலக்கணம் எப்படி அப்படின்னு,
தலைக்கணம் இல்லாமல் இருந்தால் அது விருச்சிகராசி நேயர்களுக்கு பல வெற்றிகளை கொடுத்துரும். இதெல்லாம் நமக்கு சாதாரணம் இல்லையா அப்படின்னு தோலை தட்டி கொடுத்துட்டு போக வேண்டிய தருணங்கள். ஏதாவது டிசிஷன் மேக்கிங் வச்சிருந்தீங்கன்னா விருச்சிகராசி நேயர்களே இன்னைக்கு தான் சான்ஸ், தைரியமா எடுங்க, அது ரொம்ப ஃபேவராகவே இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்து எல்லாம் சிவமயம் என்பது, எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு ஒரு திடுக்குன்னு ஒரு ஒரு மெசேஜோ, திடுக்குன்னு ஒரு சமாச்சாரமோ தேலெடுத்து தெருவில் விடக்கூடிய விஷயம். என்ன நேத்தி ஏதோ என்னை பத்தி சொன்னியா, என்னை பத்தி பேசினியா, எப்படிப்பா பேசலாம், எப்படிப்பா செய்யலாம் அப்படின்னு இந்த அக்கம் பக்கத்தினிடையே சின்ன சின்ன பூசல்கள், கலாட்டாக்கள், உறவுகள் இடையே இந்த விசேஷத்துக்குலாம் இதுக்குதாங்க போறதே இல்லை. வாயை வச்சுக்கிட்டு நம்மளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறோம், யார்கிட்டயாவது எதையாவது யதார்த்தமா சொல்லி போடுறோம், பார்த்தா அவங்க அந்த யதார்த்தமான மனசுல கல்லெடுத்து எரிஞ்சிடுறாங்க. அப்ப கண்ணாடி போல் யதார்த்தமான மனது கொண்ட தனுசு ராசி நேயர்கள் மனசுல கல்லெடுத்து அடிச்சிட்டாங்க, என்னாகும், கண்ணாடி உடைந்து போகும். வால் என்ன கண்ணாடி நெருப்பு செதறித்து அப்படின்னா சகுனம் சரியில்லை அப்படிங்கிறத தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதை உற்று நோக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. கண்ணாடி போல் மனது கொண்ட தனுசு ராசி நேயர்களே கல் வந்தாலும் அதை தடுக்க கத்துக்கங்க. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பேசுறவங்க பேசட்டும், ஏசுறவங்க ஏசட்டும், கூப்பிடுறவங்க கூப்பிட்டும், என் பணி என் வேலை இந்த கடமையை செய்வது, நான் கடமையை செய்வேன், பலனை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தைரியமாக டிராவல் பண்ணி போய் தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள், ஆலய தரிசனங்கள், ஸ்தல தரிசனங்கள், நல்ல நல்ல சமாச்சாரங்கள், நல்ல சந்திப்புகள், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், தான தர்மங்கள், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டுற மகர ராசி நேயர்களுக்கு சுபிக்ஷம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. வரலாற்று சுவடுகள், இதிகாசங்கள், புராணங்கள், தெய்வ கதைகள், தெய்வத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட கதைகள் இதெல்லாம் கேட்கிறதும், தெய்வங்களினுடைய புராணங்கள், மகான்களுடைய சச்சரிதங்கள் இதை கடந்து வருவதற்கான தருணங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஜோதிடத்தின் மீது பற்று ஈர்ப்புங்கிறது எப்போ வரும்னா ஒருத்தன் தடுமாறும் பொழுது தான். அப்போ தடுமாற்றத்துடன் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆராய்ச்சி நல்ல ஆராய்ச்சி தான் மகர ராசி நேர்களே தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குடத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கா இல்லாமல் பரவலா எல்லாரையும் நேசிச்சு எல்லாருக்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசி எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்ட மறைக்க முடியாது, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற விஷயம் கூட கண்டிப்பாக ஒரு மூன்றாம் நபருக்கு தெரிந்து அவங்களே உங்ககிட்ட வந்து கேட்குறப்ப சரி சொல்லியிருக்கலாம், இப்போ வேறு வழி இல்லை சொல்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்வது நல்லது. அதே மாதிரி செய்த குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியம் கொண்ட கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு ஜெயிச்சுடுவாங்க. தவறுலாம் நடக்கிறது சகஜம்தான், அந்த தவறுலேருந்து நம்மளை எப்படி மீண்டு சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு போய் வேண்டாம். அதே மாதிரி திருட்டு, களவு, ஏமாத்துறது, இந்த பேப்பரை மாற்றி வச்சிடலாங்கிறது, கொஞ்சம் டூப்ளிகேட்டு, கிராஸ் கட்டு, ஷார்ட் கட்டு, குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் செவ்ரேறி குதிக்கலாம், கிராஸ் கட்டு, ஷார்ட் கட்டு, ஜம்ப் எல்லாம் அடிக்கலாம். என்ன சார் கும்பராசிக்கு வேணான்ட்டு எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்கிறீங்க? கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ வரம் கொடுக்கறதுலையும் அவ்வளோ கில்லாடி. சில இடங்கள், சில விஷயங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக இருக்கும், நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிற விஷயம் கூட சுகமாக இருக்கும், உங்களுக்கு அதில் மிகப்பெரிய அங்கீகாரம் புகழ்பெருமையெல்லாம் கிடைக்கும். எதிரிகள் சரணடைய வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது, வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பட வேண்டிய தருணம். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமானு கேட்டு ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி என் கேள்விக்கு பதில் என்னாச்சு அப்படின்னு எதிர்கட்சியினரை பார்த்து சவால் விட வேண்டிய தருணங்கள். தேர்தலெல்லாம் வருது இல்லை, அப்புறம் கொஞ்சம் சவால்லாம் விட்டா விடும்ல அப்படின்னு பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், புகழாரங்கள், அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறதுலாம் உங்களை தேடி வர வேண்டிய தருணம். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், ஏ கலருன்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.